நான் அதை பற்றி பேசுறது தான் வந்திருக்கேன். நீ நம்முடைய நேரம் என்பது கையில் அள்ளிய நீர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். எனக்கெல்லாம் இப்போ தான் போய் பிடெக்கில் அட்மிஷன் போட்டு எங்கள் அம்மாவோட உட்காந்த மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா பக்கத்துலேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், எல்லாமே பாய்ஸாக இருக்கே, எடி என்னடி செய்வேன். கொஞ்ச நேரம் எனக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு போனாங்க. அந்த நாள் நேற்றைய நாள் மாதிரி இருக்கிறது. காலம் எப்படி ஓடிவிட்டது பார்த்தீங்களா? அப்படித்தான் உங்களுக்கும். கண்ணு மூடி கண்ணு தரகத்துக்குள்ளே முடிச்சிருவீங்க. இந்த நாள் திரும்பி வராது, இந்த காலம் திரும்பி வராது. ஆனால் இந்த காலத்தை நம்ம எப்படிலாம் வேஸ்ட் பண்ணுறோன்றீங்க இல்லை? உங்களில் யார் ஒருவரை எழுப்பி நான் கேட்டது, என்னையே கூட இன்க்ளூடிங் மை செல்ஃப், நம்மில் யாரை கேள்வி கேட்டாலும் எப்படி போயிட்டோம், ஐயோ ஒரே பிசிப்பாக ஒன்றுத்துக்குமே டைம் இல்லை, இதை சொல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. எல்கேஜி படிக்கிற குழந்தை எழுந்த உடனே சொல்லுது, ரொம்ப பிஸியாக இருக்கேங்க, இப்போ தான் எழுந்திரிச்சிருக்குது, ரொம்ப பிஸி. ஏன்னா சோட்டா பீம் பார்க்க டைம் ஆகிடுச்சேன், அதுக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது. எதை கற்றுட்ருக்கோமோ இல்லையோ, பிஸியாக இருக்கோன்னு சொல்ல கற்றுக்கிட்டோம், எல்லோரும் சொல்கிறோம். நம்ம உண்மையிலேயே பிஸியாக இருக்கோமான்னு நம்மே கேட்டுக்கணும். உண்மையிலேயே பிஸியாக இருக்கோமா? மற்றவர்கள் நம்ம பார்க்கணும், ஒரு இம்ப்ரெஷன் வரணுன்றதுக்காக சில விஷயங்களை செய்கிற பருவம் உங்களுடைய பருவம். அது ரொம்ப அழகானது, அது தப்பாக நான் சொல்லலை. ஆனால் தெர் மஸ் பி அன் என் டு திஸ். மாணவர்கள் சில பேர் இந்த வீட்டில் காயலாங்கடைக்கு போகிறதுக்குன்னு ஓரமாக இரும்பெல்லாம் வச்சுருப்போம், பார்த்துருக்கீங்களா? எல்லா வீட்லேயும் இருக்கும். ஒரு பயனும் கிடையாது, அதாவது கவுண்டமணி யூஸ் பண்ண கார் மாதிரி அது. அதனுடைய ஒரே உபயோகம் பேரிசம்பழ கடைக்கு போடுறது தான். அதை உருக்கி கையில் வளையம் போட்டிருப்போம், பார்த்துருக்கீங்களா? கேட்டால் அதுதான் கெத்து. நடந்து போயிட்டுருக்கிற போது கீழே ஒரு குப்பை இருக்குன்னா குனிஞ்சு அதை குப்பை தொட்டியில் போட்டால் அது சாதாரணமான பிஹேவியர். அதை காலாலேயே ஒரு உதவிட்டு அது அப்படியே ராக்கெட் மாதிரி உள்ளே போய் விழுந்தால் அதுதான் கெத்து. நம்ம உதைக்கிற போது நம்ம கிரகம் அது சரியாக விழாமல் பக்கத்தில் விழுந்துடும். அப்படி விழுந்தாலும் அதே நடையில் போகிறது மரண கெத்து. அல்ல, மாணவர்களுக்கு பலவிதமான மயக்கங்கள் வருகிற பருவம் கல்லூரி பருவம். ஃப்ரெண்டு சொல்லுவான், ஏய் அவள் உன்னை பார்த்து சிரிக்கலடா, எனக்கு ஷோராக தெரியும். இவன் நம்புவான், அவள் என்னை பார்த்து தான் சிரிச்சான்னு. அவன் ஃப்ரெண்டு நல்லவன், அவன் சொல்லுவான், இல்லைடா அவள் வாட்ச்மேனை பார்த்து கூட நேற்று அதே மாதிரி தான்டா சிரிச்சா. ஒருத்த அட்வைஸ் பண்ணுறானே கேட்க முடியாது, கேட்க முடியாது, அதே மாதிரியே இருப்பான். கடைசியில் அந்த பிள்ளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கான்வகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண நின்றுட்டுருக்கோம், இவன் அரியருக்கு அப்ளிகேஷனுக்காக நின்றுட்டுருப்பான். காதல் என்பது ஒரு அபூர்வ ரசாயனம், காதல் என்பது ஒரு அபூர்வ ரசாயனம். தேவதைகளுக்கு பாஸ்மார்க்கும் தேவதாசுகளுக்கு டாஸ்மாக்கும் கொடுத்து விடுகின்ற ரசாயனம். காலம், 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 வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை. காதலிக்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு, தாராளமாக பண்ணுங்க. அல்ல, எங்களுக்கு தெரியும் என்னென்னா கூடாது அப்படின்னா தான் அது பெருசாகிடும். நாங்கள் சும்மாவே இருந்தால் நீங்களே சண்டை போட்டு பிரிஞ்சிருவீங்க, உடனே பிரேக்கப் ஆயிரும். அது இப்போ அப்பா அம்மாலாம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அதை. ஹோ காதலிக்கிறாயா? அந்த அப்பா அம்மாலாம் இப்போ கிடையாது, கேட்டால் தான் ஒரே விஸ்வரூபம் எடுக்கும். லா காதலிக்கிறேன், ஓகே ஷியோர் அப்படின்ட்டு அடுத்த நாள் பிரேக்கப் ஆயிரும். அதுவே தானா, சொந்த முயற்சி இல்லையே. அதனால் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. எங்கள் பிரச்சனை என்னென்னா, யுவர் டைம் இஸ் வேஸ்டட், த மோஸ்ட் ப்ரெஷியஸ் டைம். ராத்திரி 12 மணிக்கு போர்வைக்குள்ளே எஸ்எம்எஸ் கொடுக்குறீங்களே, அடுத்த நாள் கிளாஸை கவனிக்க முடியும் நம்புறீங்க? அதுலேயும் விளங்குற மாதிரி எதுவுமே இருக்கா? அது என்ன மொழின்னே புரியாது. அது சைனீஸா, மாண்டரினா, கடைசியில் பார்த்தா இங்கிலீஷா? அது கூப்பிட்றானு எனக்கு புரியலையே அந்த இங்கிலீஷு. நானும் சிட்டி பேங்க்கில் 20 வருஷமாக வேலை செய்கிறேன், எனக்கு புரியவே மாட்டேங்குது அந்த இங்கிலீஷு. அப்புறம்டா, அப்புறம், அப்புறம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை அப்புறம். விளங்குவீங்களான்னு கேட்கணுமா வேணாமா? நம்ம கேட்கணும், எங்களுக்கு வேறு பிரச்சனை இல்லை. ஏன்னா சில பைத்தியக்காரத்தனங்களை இளமையின் போது நாங்களும் செய்திருக்கிறோம். நாங்கள் மட்டும் என்னை பிறக்கிற போதே வயசாக பிறந்தோம், நாங்களும் செஞ்சுருக்கோம். பட் எங்களுக்கு இவ்வளோ தூரம் தெர் வேர் நோ வைட் டெக்னாலஜி சேனல்ஸ் ஃபார் அஸ் டு ட்ராவல் த்ரூ அவர் இடியோசின்க்ரசிஸ்.
எங்களுக்கு இவ்வளோ இல்லை, ஸோ ஓரளவு நாங்கள் பழைச்சிட்டோம். இன்றைக்கி நிறைய இருக்குது உங்களுக்கு, இல்லை டைம் வேஸ்ட் ஆகும். அதான் எனக்கு பயமாக இருக்குது, டைம் இஸ் கெட்டிங் வேஸ்டட். சில விஷயங்களை இளமையில் தான் கற்றுக்க முடியும், ஒரு வயசுக்கு பிறகு கற்றுக்க முடியாது. தேடி 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 படிக்கிற அந்த வெறி இருக்குது பாருங்கள், அது இளமையில் தான் வரும். இன்றைக்கி நான் பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் இருக்கிறேன் என்றால் ஒரே ஒரு ஆசீர்வாதம், எங்கள் அம்மா படிக்கிற வழக்கத்தை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா இன்றைக்கி இல்லை, ஆனால் அவங்க கொடுத்துட்டு போன வழக்கம் போகாது, அது ஊறிடுச்சு, ரத்தத்தில் ஊறிடுச்சு. எவ்ரி டே ஐ ஹேவ் டு ரீச் சம்திங். இட் மே பி எ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே அட் ஆஃபீஸ். வீட்டில் ஏகப்பட்ட வேலைகள் இருந்திருக்கும், இந்த மாதிரி மேடைகளில் வந்து பேசிட்டு தொண்டை வலியோட வீட்டுக்கு போன சுச்சுவேஷன் இருக்கும். எதுவாக இருந்தாலும் படிக்காமல் இருக்க முடியாது, அது பிராண்டும். காலையிலேருந்து பல் தேய்க்கலைன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் எனக்கு படிக்கலைன்னா. அது என்னுடைய கிரெடிட் இல்லை, எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது. அதுதான் இட் கிவ்ஸ் யூ வெர்பல் வெல்த், பேசுவதற்கான வார்த்தைகளை படிக்கிற பழக்கம் தான் கொடுக்கும். நீங்கள் எல்லாருமே படிக்கணும்னு சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஷன் இருக்குது. முதல்ல உங்களுடைய பேஷன் என்னன்றதுக்கான அடையாளத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கவே டைம் வேணும். அந்த டைத்தை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோன்னா அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. மாணவர்களை மாத்திரம் சொல்லிவிட்டு உங்களை விட்டுட்டானா அவங்கள கோச்சுப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் நாங்கள்லாம் வீட்டில் துணி வளர்த்துட்டு தான் நான் காலேஜுக்கு போனோம். அப்படி தான், அதெல்லாம் முடியாது சொல்ல முடியாது, துணி வளர்த்துட்டு தான் போனோம். உங்கள் அம்மா உங்கள்கிட்டலாம், ஏம்மா இன்றைக்கி வேலைக்காரம்மா வரலம்மா, கொஞ்சம் பாத்திரம் விளக்கி கொடுத்துட்டு போனால் நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? நாங்கள்லாம் பல் விளக்கிறதே ஜாஸ்தி, பாத்திரம்லாம் விளக்க முடியாது. இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற சண்டை, பெண்கள் பெரும்பாலான நேரத்தை செலவழிப்பது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற சண்டையை விளக்கி விடுறதுக்கு தான். ஏ அவள் என்ன சொன்னா தெரியுமான்னு 35 நிமிஷம் பேசுது, எனக்கு பக்கு பக்குங்குது. ஐயோ 3 கணக்கு போட்டிருக்கலாமே அந்த நேரத்தில். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏ இனிமேல் ஐ வில் நாட் டாக் டு ஹர், அவள்கிட்ட சொல்லிட்டேன் நான் அவள்கிட்ட பேசவே மாட்டேன். அடுத்த நாள் மூஞ்சி திருப்பிட்டு இருக்கோம், 3வது நாள் கூடி கூடி சிரிக்குது எல்லாம். இப்போ 3 நாள் வேஸ்ட்டாக போச்சே இல்லையா? நீ முதல்லையும் கூடி கூடி சிரிச்சிருந்தா 3 நாள் கழித்து கூடி கூடி சிரிக்கிற, நடுவில் 3 நாள் என்ன பண்ண, எதுக்கு அழுது நீ? அது ஒரு பித்து பிடித்த நிலையில் வந்துடும். அதே மாதிரி மிக அதிகமாக மேக்கப்புக்கான செலவு, உங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல, நல்ல பிள்ளைகள் நீங்கள். பொதுவாக சொல்கிறேன், அது அந்த ஒரு இது வந்துடுறது. ஏன்னா விளம்பரங்கள் தான் அதற்கு காரணம், விளம்பரங்கள் தான் காரணம். ஏதோ ஒரு க்ரீம் ஒன்று பூசுது, உடனே ஏரோஸ்டஸ் ஆகிடுது. 7 நாள் பூசின உடனே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருதான். அது எப்படிம்மா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்? க்ரீம் டப்பால் அடைச்சி விற்கிறாங்க, இவ்வளவு மலிவாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்? எனக்கு தெரிஞ்சால் 50 புட்டி முன்னாடியே வாங்கியிருப்பேன். என்னென்னா க்ரீமை போட்ட உடனே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி வரும்? தோற்றத்தை பொறுத்ததா உங்களுடைய தன்னம்பிக்கை? அவ்வளவு பலவீனமானது அவங்கள் தன்னம்பிக்கை. இப்போ நீங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே டேக் யுவர் மொபைல் ஃபோன்ஸ், உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனோ இல்லை லேப்டாப் ஏதோ ஒன்றுத்தில் போய் பாருங்கள். ஆசிட் அட்டாக் அப்படின்ற கூகுள் சர்ச்சு பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 12 பெண்கள் ஆசிட் அட்டாக்கினால் முகமும் தோற்றமும் உடலும் சிதைந்து போன 12 பெண்கள் மாடலிங் பண்ணி ஒரு வீடியோ கிளிப்பிங் அதில் இருக்குது. நீங்கள் பெண்கள் ஒருவேளை பார்க்காவிட்டாலும் இங்கே இருக்கிற ஆண்கள் கட்டாயமாக அதை பார்க்க வேண்டும். ப்ளீஸ் ஸ்பெண்ட் 5 minutes ஃபார் இட் டுடே. நீங்கள் எல்லோரும் அதை பார்க்கணும். நாங்கள் இதை போய் போயுமா பார்க்கணும், நாங்கள் பார்க்குறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் அல்ல நீங்கள், சமூக பொறுப்பு மிக்க இளைஞர்கள் நீங்கள் என்பதால் உங்கள் முன்னால் நின்று இதை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதை நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா அதை நீங்கள் பார்க்கணும். முகம் சிதைக்கப்படுவது என்பது எவ்வளவு குரூரமானது உங்களுக்கு தெரியுமா? ஒரு 6 மாதம் முன்னாடி என் கையில் எண்ணெய் கொட்டிடுச்சு சமைக்கிற போது. இது ஒரு சின்ன காயந்தான், இது சரியாகாது, இது இதே மாதிரி தான் இருக்கும் நான் உயிரோடு இருக்கிற மட்டும். ஆனால் இதை பார்த்து நான் 2 நாள் அழுதேன். இந்த காயத்தை பார்த்து நான் 2 நாள் அழுதேன். ஐயோ என் கை இப்படி ஆயிடுச்சு, ஐயோ என் கை இப்படி ஆயிடுச்சு. இந்த ஆல்பத்தை பார்க்குற மட்டும் நானும் அப்படி தான் இருந்தேன். அது பார்த்த உடனே ஒரு பரவசம், கோயிலுக்கு போகிற போது ஏற்படுகிற பரவசம், சிதைந்து போன அந்த பெண்களின் முகத்தை பார்த்த போது எனக்கு ஏற்பட்டது. எந்தெந்த காரணங்களுக்காகவோ முகம் சிதைக்கப்பட்டவர்கள். ஒரு பெண், 15 வயசு பெண்ணு, 15 வயசாக இருக்கிற போது ரொம்ப அபூர்வமாக அழகாக இருப்பாளாம். அவளுக்கு அம்மா கிடையாது, சித்தி தான். இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வரதட்சணை கொடுத்த மாலாதுன்ற கடுப்பில் டாய்லெட் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆசிரியர் அந்த பொண்ணு முகத்தில் குட்டிட்டாங்க.
அவங்க சித்தி. இன்னொரு பொண்ணு உங்களுக்கு வழக்கமாக தெரிஞ்ச கதை தான். ஒரு பையன் திரும்ப திரும்ப வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான், அவன் முடியாது முடியாதுன்னு சொல்கிறா. நீ யாருடி எனக்கு நோன்னு சொல்கிறதுக்குன்னு அவன் முகத்தில் ஆசிட் கொட்டியிருக்கான். காரைக்கால் வினோதினிக்கு நடந்தது. காரைக்கால் வினோதினி இப்போ உயிரோடு இல்லை, ஆனால் அவளை மாதிரி 12 பெண்கள். ஒருத்த சண்டிகரில் லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு, அவளுடைய அண்ணனுடைய ஃப்ரெண்டே வந்து அந்த பெண்ணை பலவந்தப்படுத்த ட்ரை பண்ணியிருக்கான். அவள் வந்து அவனை வீட்டை விட்டு அடித்து விரட்டியிருக்கான். அதுக்கப்புறம் 4 கழித்து அவள் தெருவில் நடந்து போகிற போது அவள் முகத்தில் அவன் ஆசிட் கொட்டிட்டான். அந்த லக்ஷ்மி இஸ் ஒன் ஆஃப் த மாடல்ஸ் அண்ட் யூ மஸ்ட் வாட்ச் திஸ் வீடியோ. ஏன்னா அந்த லக்ஷ்மி தான் 6 முன்னாடி மிஷேல் ஒபாமா கையால் வீர பெண் என்கின்ற பட்டத்தை வாங்கின லக்ஷ்மி. நீங்கள் எல்லோரும் அதை பார்க்கணும்னு நான் ஏன் அவ்வளோ பர்டிகுலராக சொல்கிறேன்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்பது நம் முகத்தை கண்ணாடியால் பார்த்து நமக்கு வருவது அல்ல, நம்முடைய அகம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தது அது. என்னுடைய கான்ஃபிடென்ஸ் என்பதற்கு ஒரே ஒரு மெஷரிங் ஸ்கேல் தான் இருக்குது, நான் எவ்வளோ புத்திசாலி என்பது தான். நான் எவ்வளோ புத்திசாலியோ அந்த அளவு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நான் புத்திசாலி என்பது எனக்கு தெரிய தெரிய என்னுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தியாகும். உங்களில் பல பேருக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கலாம், சே நான் மட்டும் இன்னும் ஒரு 2 ஒசரமாக இருந்திருக்கக்கூடாது, கொஞ்சம் ஃபேராக இருந்திருக்கலாம், எங்கள் அம்மாவுடைய மூக்கு எனக்கு வந்திருக்கு சகிக்காமல், முடிய பாரு தோளுக்கு கீழே இறங்க மாட்டேங்குது. நான் இப்போல்லாம் எனக்கு முன்னாடி ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு ஒரு பொண்ணு போயிட்டு இருந்தான், அப்பா என்ன முடி அப்படின்னு நான் ஓவர் டேக் பண்ணால் பொண்ணு இல்லை பையன், அவர் ஒரு வளைய வேற போட்டிருக்கான். நமக்கெல்லாம் வளர மாட்டேங்குது, என்ன என்ன தேய்ச்சாலும் இதெல்லாம் நிறைய வருத்தம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சிவப்பாக இருந்திருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபேஷனபிளாக தெரியலாம். என்ன பண்ணாலுமே நான் வந்து இந்த எண்ணெய் வடிகிற முகத்தோடையே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கவலைகள் வருத்தங்கள் இருக்கா? இருக்கும், இல்லாமல் இந்த வயசை தாண்ட முடியாது. ஆண்களுக்கும் இருக்கலாம், பெண்களுக்கும் இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அதை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போனோம், இதுதான் இவ்வளோ தான் நம்ம கொடுத்துருக்கிறது. இது குட் பேட் அக்லின்றதுக்கு முடிவு செய்யறதுக்கு நான் யாரும் கிடையாது. இதுதான் அழகு. என்னை பார்த்தா எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன, ஏன்னா போன செமஸ்டரில் அரியர் வைக்கிற நிலைமையில் இருந்தேன், இந்த செமஸ்டரில் எப்படியோ பாடுபட்டு அந்த அரியரையும் கிளியர் பண்ணி இந்த செமஸ்டர்லேயும் அரியர்ஸ் எல்லாம் வந்துட்டேன் பாரு. என்னை பார்த்தா எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ப்ரொஃபஸர் சொன்ன அந்த ஏதோ ஒரு கிளாஸில் ஏதோ ரெஃபரன்ஸ் சொல்கிறாரு, போகிற போக்கில் சொல்லுவாங்க, இந்த ஆர்டிக்கிளை நீங்கள் படிங்க, இந்த புத்தகத்தை நீங்கள் படிங்க. அதெல்லாம் யார் வேலை இல்லை மச்சான், நம்ம ஸ்கூல் காலேஜுக்கு வந்துட்டு போகிறதுக்குள்ளே நமக்கு வேலை சரியாக போச்சு, அதை படி இதை படி, நீ இவரோட ரோதனை தாங்கலடா அப்படி தான் சொல்லுவோம். லெக்சரர்ஸ்னால் அப்படி தான் சொல்லணும். ஆனால் யாராவது உங்களில் ஒருத்தர் அவர் ஏதோ ஒன்று சொன்னார்ல அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை போய் தேடி பிடிச்சி அந்த ஆர்டிக்கிளை பார்த்து அடுத்த நாள் கிளாஸில், சார் நீங்கள் சொன்ன அந்த ஆர்டிக்கிள் எப்படி இருக்குது சார் அப்படின்னு ஒரு 5 இஃப் யூ என்கேஜ் யுவர் செல்ஃப் இன் அன் இன்டலெக்சுவல் டிஸ்கஷன் வித் யுவர் ஃபேக்கல்டி, ஹவு டு யூ ஃபீல் அட் த எண்ட் ஆஃப் தட் கிளாஸ்? யூ ஃபீல் கிரேட். கிளாஸில் 50 இருக்குது, நீ தான் படிச்சுட்டு வந்த பார், அவள் படிச்சுட்டு வந்திருக்கா பார், நீங்களும் செய்யுங்க அதை அப்படின்னு லெக்சரர் சொல்லிட்டார்னு வைங்க, பெரும்பாலும் லெக்சரர் சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டார்னு வைங்க, எப்படி இருக்கும்? இன்றைக்கி அவர் சொன்னதை கிளாஸில் போய் அவர் சொன்னதை நாளைக்கு படிச்சுட்டு வரணும்னு தோணுமா தோணாதா உங்களுக்கு? That is the taste of success. That is the taste of success. வாழ்க்கையில் எதுக்காக நம்ம எல்லோரும் பாடுபடுறோம்? We want to stay ahead of others. இல்லை, அதுக்கு தான் பாடுபடுறோம். சின்ன 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 விஷயங்களில் கூட மற்றவர்களோட முந்தி இருக்கணும். ஆனால் நம்முடைய கவனம் அக்கறை எல்லாம் எதில் போயிடுச்சுன்னா, மற்றவர்களோட அழகான தோற்றம், மற்றவர்களோட கெத்தான நடவடிக்கை, மற்றவர்களோட நிறைய ஃபேஸ்புக் லைக்ஸு, மற்றவர்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸு, இதுதான் நமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற காரணிகள் என்று நாம் முடிவு செய்து விட்டோம். அல்ல, இதெல்லாம் ரொம்ப தற்காலிகமானது, 1, 2, 3 இருக்கக்கூடியது. அதற்கு பிறகு உங்களை தனிமைப்படுத்தக்கூடியது, உங்களை உயர்த்தக்கூடியது இந்த கல்லூரி நாட்களிலே எவ்வளவு எக்ஸ்ட்ரா ரீடிங் நீங்கள் பண்ணீங்கன்ற ஒரு விஷயம்தான் உங்களை தனியே நிறுத்தப் போகிறது. எக்ஸ்ட்ராவாக படிக்கல, டைமே இல்லை மேடம், அசைன்மெண்ட் முடியவே டைம் இல்லை. உண்மையாது, உண்மையா? கண்ணை மூடிட்டு நம்ம நாமே ஒரு தடவை கேட்கலாம், உண்மையிலே எனக்கு நேரம் இல்லையா? ஒரு நாளின் 15 உங்களுக்காக உங்களால் ஒதுக்க முடியாதா? 15 உங்களில் எத்தனை பேர் விடாப்பிடியாக தீவிரமாக அன்றைய செய்தித்தாளை முதல் பேஜிலேருந்து கடைசி பேஜ் மட்டும் படிக்கிறீங்க? விடாப்பிடியா, வெரி குட்.
தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் எதை வேணாம் படித்தே ஆகணும். ஏன் படித்தே ஆகணும்? நாளைக்கு நீங்கள் இன்டர்வியூஸ்க்கு வர்றபோது உங்களை பார்த்து நாங்கள் என்ன கேள்விகளை கேட்பது? 10 பேர் வரீங்க, எல்லாரும் ஒரே ஃபேக்கல்ட்டியிலேருந்து, கெமிக்கல் இன்ஜினியரிங் வச்சுக்கோங்க, 10 கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் வரீங்க. நாங்கள் என்னத்தை கேட்போம்? நான் கெமிக்கல் இன்ஜினியர்ன்றதுனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து 2 கேள்வி கேட்கலாம். என் கூட இருக்கிறவங்க 2 பேர் என்ன கேட்பாங்க? நாங்கள் பார்ப்பது ஒரே ஒரு விஷயத்தை தான், டு யூ ஹாவ் த கான்ஃபிடென்ஸ், டு யூ ஹாவ் த ஆட்டிடியூட், ரெண்டு தான். டு யூ ஹாவ் த நாலேஜ் என்பது 3வது கேள்வி தான். தட்ஸ் ஒன்லி த 3rd question. நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்க அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் சொல். அவனே தான் ப்ராஜெக்டை பண்ணியிருக்கான், ஒருவேளை அவனே பண்ணியிருக்கலாம், இல்லாட்ட ப்ராஜெக்டெல்லாம் பண்ணி விற்கிறாங்களாம். இப்போ எவ்வளவெல்லாம் டைப்பு டைப்போ நம்ம ஊரில் ஏமாத்துறாங்க இல்லை. உன் ப்ராஜெக்டை பற்றியே நீ பேச முடியாத நிலைமைக்கு ஒருத்தன் உன்னை தள்ளியிருக்கான்னா நீ எவன்கிட்ட ப்ராஜெக்ட் வாங்கினியோ அவன் தான் அது. காசு கொடுத்து ப்ராஜெக்டை வாங்கிடலாம், ஆனால் இன்டர்வியூவில் 10 நிமிஷத்துக்கு எந்த காசை கொடுத்து யார்கிட்ட வாங்க போகிறீங்க? உங்கள் ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் தான் பேசணும். 2 லைன் சொன்ன உடனே தெரிஞ்சிடும் ப்ராஜெக்டை நீ பண்ணியா காசு கொடுத்து வாங்கினியான்னு. 2 லைன் சொன்ன உடனே எங்களுக்கு தெரிஞ்சிடும். டெல் மீ அபவுட் யுவர் ப்ராஜெக்ட். சரி வேண்டாம். ஒரு பொண்ணு வரா பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, நடுங்கிக்கிட்டே வரா. என்னம்மா மார்க்? 97% மேடம். வெரி குட். வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்? ஐ நோ மேடம், ஐ நோ யூ நோ. ஏன்னா நியூட்டன் செகண்ட் லா எப்போ படித்தோம்? 7ஆம் கிளாஸில் படித்தோம். யூ நோ, ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ், டெல் மீ. சொல்கிறேன் மேடம், சொல்கிறேன் மேடம். சரி கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காருமா, ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே. அடுத்து ஒரு பையன் வரான், சண்டிகர் யூனிவர்சிட்டியிலேயும் படிச்சுட்டு வந்திருக்கான், 46%. ஒரு கேள்வி கூட பதில் தெரியல. ஆனால் பதில் தெரியலன்றதை என்ன கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான்றீங்க? என்ன கான்ஃபிடென்ஸ்? பட் ஐ வுட் லைக் டு நோ ஃப்ரம் யூ மேம் அப்படின்னு என்ன கேள்வி கேட்குறான். நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்புறம் தான் நான் கேட்டு இல்லை இவன் சொல்லணும், இவன் கேட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன்னு. ஆனால் என்னுடைய அன்பான தோழர்களே தோழிகளே, அண்டர்ஸ்டாண்ட் திஸ், லைஃப் இஸ் நாட் ஃபேர். If you are expecting any fairness out of life after you move away from this campus, you will be disappointed gravely. Fairness என்பது கல்லூரியின் 4 சுவர்களுக்குள் முடிந்துவிடும். நல்லா படித்தா நிறைய மார்க்கு, கம்மியாக படித்தா கம்மி மார்க்கு. இந்த மாதிரி ஃபேர்னஸ்லாம் கல்லூரிக்குள்ளே, கல்லூரிக்கு வெளியில் கிடையாது. இட்ஸ் நாட் அ ஃபேர் வேர்ல்ட். எங்கள் நிர்வாகம் முடிவு செய்கிறது, நல்லா மார்க் வாங்கியிருக்கிற அந்த மாணவியை விட எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய இந்த பையன் நிர்வாகத்துக்கு தேவை என்று எங்களுடைய நிர்வாகம் முடிவு செய்கிறது. நான் என்ன செய்ய முடியும்? அன்றைக்கி ராத்திரி போய் அந்த பொண்ணுக்காக நான் அழுதேன். 97% ஃபிசிக்ஸில் வாங்கணும்னா சாதாரணமா? எவ்வளவு ராத்திரி படிச்சிருக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இட்ஸ் நாட் ஃபேர், பட் திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் ஃபேர். இந்த உலகத்தில் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். 2வது, இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அந்த சாதுரியத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். நேர்மை தவறு இருக்க சொல்லவில்லை, சாதுரியத்தோடு இருக்க சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் இன்றைக்கு தேவை த வே யூ ஆர் ப்ரெசென்டிங் யுவர் செல்ஃப், யுவர் கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் தட் யூ ஆர் ஏபிள் டு எக்ஸிபிட். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு மொழியில் நல்லா பேச கற்றுக்குங்க. இங்கிலீஷ் வர்றது கஷ்டமாக இருந்தால் விட்டுருங்க, அது தானாக வந்து சேர்ந்துக்கும் பின்னாடி. ஒரு மொழியில் தைரியமாக பேச கற்றுக்குங்க. ஒரு மொழியில் நன்றாக பேச தெரிந்தவர்களுக்கு பல மொழி ஆற்றல் தானே வந்து சேரும். எந்த மொழியிலையுமே நமக்கு 4 வார்த்தை சேர்ந்தாப்புல எழுத தெரியாது மச்சான்ட்டிங்கன்னா, ஐ எம் சாரி டு சே திஸ், கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸ் இல்லாதவர்கள் எந்த துறையிலும் மேலே வர முடியாது, எந்த துறையிலும் மேலே வர முடியாது. 2 விஷயம், உங்களுடைய பாடம் படிப்பதில் நீங்கள் வாங்குகிற மார்க் அது எவ்வளோ முக்கியன்றதை பற்றி இங்கே 30 லெக்சர்ஸ் நடக்க போகுது, இன்னும் 28 லெக்சர்ஸ் நடக்க போகுது. உங்கள் லெக்சரர்ஸ் சொல்கிறாங்க, அதை ரிப்பீட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அரியர்ஸ் வச்சிட்ருக்கிற ஆளுக்கு எங்கே வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லா அரியரையும் 4வது வருஷத்தை கிளியர் பண்ணது கதாநாயகனாக இருந்தால் வேலை கிடைக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்பப்போ முடிக்கணும், ரொம்ப முக்கியம். அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஹைஜீன் ஃபேக்டர்ஸ், அதனால் நான் அதை பற்றி பேச போகிறதில்ல. அதை தாண்டி அடுத்த கட்டம் உங்களுக்கு தேவை கான்ஃபிடென்ஸ், பலத்துறை அறிவு, எதை பற்றியும் 5 நிமிஷமாவது பேச முடியக்கூடிய அடிப்படை அறிவு. இந்த 3ம் தான் வாழ்க்கையில் வெற்றி படிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும்.
உங்களுக்கு இருக்கா நீங்களே கேட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோடு கேட்காதீங்க, தனியாக போங்க. ஸ்பெண்ட் 5 minutes ஃபார் யுவர் செல்ஃப். கண்ணை முடிக்குங்க, 3 கேள்வி கேட்டுக்குங்க. எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கா இல்லை? எதில் கான்ஃபிடென்ஸ் இல்லை? கிளாஸில் டவுட் வந்தால் எழுந்து கேட்குற கான்ஃபிடென்ஸ் இல்லை. தனியாக ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஒரு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை நேராக நின்று ஃபேஸ் பண்ணுற கான்ஃபிடென்ஸ் இல்லை. உடனே ஃப்ரெண்டோட தோளுக்கு பின்னாடி போய் நிற்கிற மாதிரி இருக்குது. செல்ஃப் அசஸ்மெண்ட். இந்த கேள்விக்கு சரியான பதில் தப்பான பதில் கிடையாது, ஆனால் உங்களுக்கு பொருத்தமான பதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில் இருக்கும். முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, என் பாடத்தை தாண்டி எனக்கு இந்த உலகத்தை பற்றி எவ்வளோ தெரியும்? இன்றைக்கி காஷ்மீரில் என்ன நடக்குதுன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? சிரியாவில் என்ன நடந்துட்டுருக்குன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? நோபல் பரிசுக்காக ஒரு தமிழ் பெண்ணினுடைய பெயர் அடிபடுகிறது என்ற தகவல் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு தமிழ் பெண்ணின் பெயர் நோபல் பரிசு, ஃபிசிக்ஸுக்கான நோபல் பரிசுக்காக அடிபட்டு கொண்டிருக்கிறது என்ற தகவல் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த தகவல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் என்ன இயல்பிலேயே புத்திசாலியாக இல்லை? எனக்கு எவ்வளவு வேலைகள் கழுத்தை நெரித்தாலும் அன்றைய செய்தித்தாளை நான் படிக்காமல் இருக்கவே மாட்டேன். இஃப் ஐ டோன்ட் டூ தட் ஐ ஃபீல் லெஃப்ட் பிஹைண்ட். இந்த உலகம், இந்த சமூகம் என்ன நடக்கிறது, உங்கள் ஃபீல்டில் என்னென்ன நடந்துட்டுருக்கு இன்றைக்கி? லேட்டஸ்ட் என்ன? நீங்கள் சிவில் இன்ஜினியரா? இன்றைக்கி உங்கள் ஃபீல்டில் லேட்டஸ்ட் என்ன? இந்த நாலேஜுக்கு ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் நம்மால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. பண்ணியே ஆகணும், பண்ணியே ஆகணும். இந்த நீங்கள் செய்யலைன்னா உலகம் உங்களை விட்டு போய்விடும். 4 வருஷம் முடித்த பிறகு பிளேஸ்மெண்ட்டே சரியில்லைடா மச்சான், பிபி ஓனத்தில் தான் 10,000 ரூபா தரேன்றான் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லக்கூடிய நிலைமை வந்தால் அதற்கு காரணம் நீங்கள் தானே தவிர உங்களை தவிர வேறு யாரும் அல்ல. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று தமிழ் இலக்கியம் சொல்லி கொடுத்தது. கிளாஸில் உட்காத்தி வச்சு இந்த கணக்கை போடு, இப்படி போடு, இதுதான் அடுத்த ஸ்டெப்பு என்று கைப்பிடித்து சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலோடு முடிஞ்சிட்டாங்க. கல்லூரியில் நிர்வாகம் வழிகாட்டும், ஆசிரியர்கள் தப்பார் அதுதான் பாதைன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ தான் நடந்து போகணும். உங்களுக்காக யாரும் நடக்க மாட்டார்கள் நண்பர்களே, யாரும் நடக்க மாட்டார்கள். கூடவே வந்த ஃப்ரெண்டு தான் பிளேஸ்மெண்ட்டில் வேலை கிடச்சுனா 2 நாள் சொல்லாமல் இருப்பான், 3வது நாள் ஏ மச்சான் கிடச்சிருச்சுடா, உன்ட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நான் அடுத்த வாரம் ஜாயின் பண்ணேன்டா. அவன் ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல் நாள் மாத்திரம் ஒவ்வொரு முதல் வாரம் ஒவ்வொரு நாளும் எஸ்எம்எஸ் வரும். 1 மாதம் கழிச்சா பார்க்கலாமாடா, சினிமா போகலாமாடா. 1 வருஷம் கழித்து உங்களோடு பேசுவதற்கு அவனுக்கு நேரமே இருக்காது. இதுதான் யதார்த்தம், இதுதான் நிதர்சனம். நீங்கள் இன்னும் கல்லூரினால் நினச்சிக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சிக்கிட்டு அன்னி மாதிரியே இப்போவும் தினம் தினம் மீட் பண்ணலாண்டா மச்சான், அதெல்லாம் நடக்காது, நடக்காது சகோதரா, நடக்காது. நீ மாத்திரம்தான் பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கைக்கு. என்ன செய்யணும்? பில்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ். நிறைய இங்கிலீஷில் பேச பயமாக இருக்கா? நிறைய கிளாஸில் பேசுங்க, தப்பாக பேசுங்க, எல்லோரும் சிரிப்பாங்க, அவமானப்படுங்க, ரொம்ப நல்லது. அது நான் அவமானப்பட்டதுனால தான் மேடை பேச்சாளர் ஆனேன். அவமானம் ரொம்ப நல்ல விஷயம். அவமானப்பட அவமானப்பட ஆத்திரம் வரும், வேகம் வரும், செஞ்சு காட்டுறேன் பாருன்ற வெறி வரும், அது ரொம்ப நல்லது. 2வது, மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதிலே அக்கறை. வகுப்பிலே என்ன நடந்தாலும் புரியவில்லை என்றால் எழுந்து கேட்கிற தைரியம். இந்த 3 இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையின் வாசல்கள் உங்களுக்காக பிரம்மாண்டமாக திறந்திருக்கும். உன்னே ஒன்று சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். வாழ்க்கையில் எது போனாலும் திரும்ப வரும். காலேஜில் ஒரு பஸ்ஸு போயிடுச்சுன்னா அடுத்த பஸ்ஸு வரும், பதறாதீங்க. ஒரு காதல் போச்சுன்னா இன்னொரு காதல் வரும், பயப்படாதீங்க. இதெல்லாம் வந்து அபூர்வமானது, வாழ்க்கையிலேயே யாருக்கும் கிடைக்காததெல்லாம் ஒரு காதலும் கிடையாது உலகத்தில். ஒன்று போனால் இன்னொன்று வரும், இட்ஸ் ஓகே, எஸ்பெஷலி ஃபார் பாய்ஸ். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது, என்னுடைய தம்பிகள் மாதிரி உங்களை நினச்சி நான் சொல்ல விரும்புறது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் நினைக்கிற ஒரு பெண் ஒருவேளை உங்களை அலட்சியப்படுத்தி விட்டால் சந்தோஷப்படுங்கள். அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைடா மச்சான், அவ்வளோதான், அவ்வளவுதான். அதை தாண்டி என்ன தவிர நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு ஆசிட் புட்டியோட நீங்கள் கிளம்பினீங்கன்னு வைங்களேன், ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மாத்திரம் நீங்கள் சிதைக்கவில்லை, உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சிதைத்துக் கொள்கிறீர்கள். எனக்கு கான்ஃபிடன்ஸ் தர மாதிரியே பேசுறாடா, இப்போ பார்த்தா 102 பேசுறாடா, குட் ரிட்டன்ஸ், நல்லது, சந்தோஷம். ஒன்று போனால் ஒன்று வரும்,
மறந்துடாதீங்க. வாழ்க்கையில் எது திரும்பி வராது தெரியுமா? இதெல்லாம் திரும்பி வரும். திரும்பி வராது ரெண்டே ரெண்டு விஷயந்தான். வாயிலிருந்து விழுந்து விட்ட வார்த்தை திரும்ப வராது. வாயிலிருந்து விழுந்து விட்ட வார்த்தை திரும்ப வராது. நான் கல்லூரியில் படிக்கிற போது எங்கள் அம்மாட்ட ரொம்ப அலட்சியமாக நடந்துப்பேன். நம்ம எல்லாருமே அப்படி தானே நடந்துக்கிறோம் இல்லை? அம்மானா ஒரு அலட்சியம்தான். என்னம்மா பண்ணியிருக்கேன், இட்லி சட்னி பண்ணியிருக்கேம்மா. வேண்டான்னு, வேண்டாம், எனக்கு பிடிக்காது, இட்லி பொடி தான் எனக்கு பிடிக்கும். உன யார் சட்னி பண்ண சொன்னது? எனக்கு வேணாம். நம்ம எல்லோரும் பேசுகிறோம் இல்லை அம்மாட்ட, இப்படி தான் பேசுவோம். எங்கள் அம்மா உடனேயே மிளகாவை வறுத்து இடித்து, இந்தாம்மா இந்த புத்தி உனக்கு முன்னாடியே வந்திருக்கலாம்ல அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் எங்கள் அம்மாட்ட. இப்போது இங்கே நிறைய ஆசிரியைகள் பெண்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா. கணவரை கேட்பீங்க, பிள்ளைகளை கேட்பீங்க, வீட்டில் வேலை செய்கிற அம்மாவை கேட்பீங்க. நீ சாப்பிட்டியான்னு உங்களை கேட்குறதுக்கு யாரும் கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. அதுதான் இங்கே இருக்கிற பெண்களுக்கு நாளை நடக்கும். நீங்கள் குடும்பங்களை தாங்கி பிடிக்கிற போது நீ சாப்பிட்டியான்னு ஒரு ஃபோன் வந்ததுன்னா உங்கள் அம்மா பண்ணுறான்னு அர்த்தம், வேறு யாரும் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி எனக்கு ஆசையாக இருக்கு எங்கள் அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, அம்மா அன்றைக்கி அப்படி சொல்லிட்டேம்மா காலேஜில் படிக்கிற போது, ரொம்ப சாரிம்மா, யூ மீன் ஸோ மச் டு மீ, ஐ லவ் யூ ஸோ மச், சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. முடியாது இனிமே, எங்கள் அம்மா இல்லை. நான் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற பணம், பதவி, புகழ், செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கேன். ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கள் அம்மாவை திருப்பி கொடுத்தா எனக்கு போகிறோம். எல்லாத்தையும் கொடுக்குறேன். எங்கள் அம்மா வேணும் திரும்ப. ஒரே ஒரு தடவை நன்றி சொல்லணும். முடியாது. இப்போ உங்கள் எல்லோரும் நீங்களாம் கொடுத்து வச்சவங்க, இப்போ அதிர்ஷ்டசாலிகள். பக்கத்துலேயே அப்பா அம்மா இருக்காங்க, கையை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. முடிஞ்ச மட்டும் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் தேங்க்யூன்னு சொல்லுங்கள் அம்மாட்ட. சி லூஸ் மாதிரி பேசாதானே தான் அம்மா சொல்லணும், அப்படி தான் அதுக்கு பேச வரும். இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுங்கள், கட்டி பிடிச்சிக்கோங்க. அப்பாவோட பேசுறதுக்கு அதுவும் ஆண்களுக்கு ரொம்ப தயக்கம். வீட்டில் இருக்கிற ஒரே வில்லன் யாருன்னா அப்பா தான், ஒரே வில்லன் அந்த ஆள் தான். ஆனால் உங்கள்கிட்ட முறப்பாகவே நிற்கிற ஆள் ராத்திரியில் படுத்தோன்னே இது எப்படி ஆக போகுதுன்னு உங்களை பற்றி கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிற ஒரே உயிரும் அவர் தான். ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். வாழ்க்கையினுடைய அவ்வளவு நல்ல பீரியடில் இருக்கீங்க. பக்கத்துலேயே ஆசிரியர்கள் இருக்காங்க, மென்டர்ஸ். யூ வாண்ட் ஹவ் மென்டர்ஸ் வென் யூ கெட் இன் டு ஆர்கனைசேஷன்ஸ். நீங்களே முட்டி மோதி தப்பு பண்ணி தப்புலேன்னு தெரிஞ்சுக்கணும், பட் யூ ஹவ் மென்டர்ஸ். டீச்சர்ஸை நல்லா கலாடா பண்ணுங்கள், பேர் வைங்க, ஜாலியாக இருங்க. ஆனால் ஒன்று என்னென்ன வச்சுக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். சொந்த குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களால் தாங்கவே முடியாது. சில சமயங்களில் உங்கள் அண்ணாவுக்கே உங்கள் மேலே பொறாமல் வரும், இந்த நாய்க்காக கிடச்சிருக்கு, அது கணக்கே வராது. உங்கள் சகோதரன் தான், ஆனால் அவனுக்கே பொறாமல் இருக்கும். ஆனால் ஏ என் பிள்ளைக்கு 40,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடச்சிதுன்னு பொறாமைப்படவே தெரியாத ஒரே ஜாதி உலகத்தில் உண்டென்றால் ஆசிரியர்கள் என்கின்ற ஒரு ஜாதி தான். அவர்கள் வாங்குகிற சம்பளத்தை விட உங்களின் சம்பளம் பிரம்மாண்டமாக இருக்கிற நிலைமையிலும் உங்களை பார்த்து பெருமைப்படுகிற ஒரே மனசு அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கும். அவங்கள பற்றி என்னவும் பேசுங்க, ஜாலியாக இருங்க, ஆனால் வார்த்தைகளில் நிதானம். ஏனென்றால் வாழ்க்கையில் எதுவும் திரும்ப வரும், வாயிலிருந்து நழுவி விட்ட வார்த்தை திரும்ப வராது. அதே மாதிரி தான் நீங்கள் நழுவ விட்டு விட்ட சந்தர்ப்பங்கள் இனிமேல் கிடைக்காது. கல்லூரி படிப்பு என்பது ஒரு சந்தர்ப்பம். இந்தியாவிலே இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கல்லூரியில் எவ்வளோ ஃபீஸ் கட்டணுமோ அவ்வளோ ஃபீஸை கட்டி இங்கே சேர்த்துருக்கிற பெற்றோர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தருகிற கல்லூரி இருக்கிறது. சிலபஸை முடித்தோமா போனோமோன்னு இல்லாமல் இது என்ன சார் ஒவ்வொருத்தரையாக வந்து பேச சொல்லி என்று நினைக்காமல் உங்களுக்காக ஒரு வருஷத்துலேயே முதல் வருஷத்துக்குள்ளேயே 30 லெக்சர்ஸை அரேஞ்ச் பண்ணோன்னு நினைக்கிற தீர்க்க சிந்தனை உள்ள ஒரு நிர்வாகம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் தான் சந்தர்ப்பம். இட்ஸ் அப் டு யூ டு டேக் இட் ஆர் லீவ் இட். யாரா வந்து பேசிட்டு போவாங்கடா மச்சான், நமக்கு என்னடா சாயங்காலம் டிக்கெட் புக் பண்ணோமா போனோமான்னு இல்லாமல் அப்படியே இருக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ், தட்ஸ் யுவர் சாய்ஸ். லைப்ரரி இருக்குது, படிக்கலாம், படிக்காமலே இருக்கலாம். யார் வந்து கேட்க முடியும் உங்களை? இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆனால் நழுவ விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. கல்லூரியிலேருந்து வெளியில் போயாச்சுன்னா உள்ளே வர முடியாது. இந்த மாதிரி லெக்சருக்கு யாராவது கூட்டிகிட்டு வந்தால் தான் உண்டு, இல்லாட்ட வாட்ச்மேன் உங்களை வெளியிலே தான் நிறுத்தி வைப்போம். இட் வில் நாட் பி யுவர் பிளேஸ் ஆஃப்டர் 4 இயர்ஸ். இருக்கிற 4 வருஷத்தில் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட்.
நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் இருக்கலாம். அரியர்ஸ் வச்சுருக்கலாம், சுமாராக படிக்கலாம், சூப்பராக படிக்கலாம், எந்த நிலையில் இருக்கீங்கன்னு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தால் எழுந்து நில்லுங்கள். நின்று கொண்டிருந்தால் இது நடப்பதற்கான தருணம். ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தால் ஓடுங்கள், இனிமேல் நேரமில்லை. ஓடிக்கொண்டிருந்தால் பறந்து செல்லுங்கள். வானமே உங்களுடையது. நன்றி, வணக்கம். Thank you, madam, for giving us your prized time. I also wish to express my gratitude to Mrs. Bharathi Baskar for her thought-provoking speech and providing encouragement on self-confidence and success. We are all inspired by your great words. I now invite K. Karthikeyan from first year mechatronics to acknowledge the efforts of one all who made this lecture session fruitful. Thanks are the highest form of thought, and gratitude is happiness double if the work is properly acknowledged. Honorable guest speaker, respected principal, distinguished deans, beloved heads of various departments, it's my great privilege to acknowledge one and all for making this lecture session rewarding. I, on behalf of all students, sincerely thank our guest speaker, Mrs. Bharathi Baskar, for providing valuable information, sharing her thoughts, findings, and opinions. Thank you, madam. I thank our college management for its sincere effort in helping us to enhance our technical skills and increase our knowledge by organizing a series of engineering lecture sessions. I earnestly thank our principal, dean, placement and training, head of the department of SNH, and members of faculty for organizing today's lecture session with grand success. Thank you all, and thank you for the opportunity given. Thanks. If you want to ask any questions, you can ask ma'am now. எதா கேள்விகள் இருக்கா? ஏற்கனவே நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா. கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஒரு ரெண்டு மூணு கேள்விகள். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. என் பேர் விமல்நாத் மேம். எனக்கு என்ன கேட்கணும்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனீங்கள்ல பேசினேண்ணா? இல்லை மேம், இவ்வளோ நேரம் ஸ்பீச் கொடுத்தீங்களா, நீங்கள் இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ப்ரிப்பேர் பண்ணிங்களா இல்லையா மேம்? இல்லை, அதாவது ஆனஸ்டாக சொல்லணுன்னாக்க நான் ப்ரிப்பேர் பண்ணலை. அதனாலேயே நான் ரொம்ப சுயம்புலாம் கிடையாது. எப்போவுமே ஆடியன்ஸை பார்த்துட்டு தான் நான் முடிவு பண்ணுறது, என்ன மாதிரியான தாட்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணணுன்றது. இப்போ நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதே ஒன் ஹவர் பேசணுன்னாக்க இந்த பேச்சை பேச முடியாது. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை வேறு இல்லையா. அதனால் ஆடியன்ஸ் யாருன்றதை பார்த்துட்டு தான் என்ன சொல்லணுன்றதை நான் முடிவு பண்ணுறது. ஆனால் எல்லா இடங்கள்லையுமே தயாரிப்பு இல்லாமல் பேச முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், போன வாரம் வந்து மதுரை கம்பன் கழகத்தில் ஒரு இலக்கிய பேச்சு பேச வேண்டியிருந்தது. அதற்கெல்லாம் தயாரிப்பு இல்லாமல் நிச்சயமாக போக முடியாது, ப்ரிப்பேர் பண்ணணும். செப்டம்பர் 11th அன்றைக்கி சென்னையில் இருக்கிற விவேகானந்தா இல்லத்தில் ஒரு லெக்சர் எனக்கு நான் கொடுக்க வேண்டியிருந்தது. செப்டம்பர் 11th வந்து முக்கியமான நாள். அன்றைக்கி தான் சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் உரையாற்றிய அனிவர்சரி அன்றைக்கி. அதனால் அதை பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. இட் நீட்ஸ் ப்ரிப்பரேஷன். அவர் சிக்காகோக்கு போனவுடனே என்ன செஞ்சார், என்ன பேசினார், இதெல்லாம் பார்த்துட்டு தான் அங்கே நான் அட்ரஸ் பண்ண முடியும். அதனால் அவைக்கு தகுந்தது தான் பேச்சு.
இந்த இடத்துல பேச்சு நல்லா இருந்ததுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன், நல்லா இருந்ததுன்னா ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருந்தீங்க. ஆடியன்ஸ் தான் பேச்சினுடைய தரத்தை எப்போதுமே தீர்மானிக்கிறார்கள். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால் பேச முடியும். அதனால் தயாரிப்புன்னு தனியாக எதுவும் இல்லை. அண்ட் ஹேட் அன் ஆடட் அட்வான்டேஜ் பிகாஸ் ஐ எம் ஆல்சோ அன் என்ஜினியர்ன்றதுனால உங்கள் வாழ்க்கையை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது, அதனால் பேச முடிஞ்சது. தேங்க்யூ. I'm Raja from mechanical department. எனக்கு ஒரு சில விஷயத்தில் நீங்கள் இன்ஸ்பைராக இருக்கீங்க, அந்த மாதிரி நானும் ஒரு சில பேருக்கு இன்ஸ்பைராக இருக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம் என்கிட்ட அப்படின்னு, என்ன நான் என்ன அதுக்கேற்ற மாதிரி எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு கேட்குறேன். அதைத்தான் ஒரு மணி நேரமாக பேசி நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு கோல் அது. நானும் மற்றவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கணும், அதற்கு ரெண்டு வழிகள் உண்டு. ஒன்று அறிவுத்துறை, இன்னொன்று சமூகத்துறை. இப்போ அறிவுத்துறையில் இருக்கிற பல பேர் நமக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியாது, எனக்கு வந்து ஐன்ஸ்டீன் இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. எனக்கு ஒன்றும் அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப புரியாது, பட் அவருடைய வாழ்க்கையை படிக்கிறப்பவே ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது. அந்த மனுஷன் இவ்வளோ புத்திசாலியாக இருந்து எவ்வளோ எளிமையாக இருந்திருக்காரு, அவர் வாழ்க்கையை பார்த்த பார்வை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஐன்ஸ்டீனுடைய சம் ஆஃப் ஹிஸ் கிரேட்டஸ்ட் தியரிஸ் வேர் கிவன் பை ஹிம் மோர் ஃப்ரம் த பவர் ஆஃப் ஹிஸ் இன்ட்யூஷன் தேன் ஃப்ரம் த பவர் ஆஃப் ஹிஸ் லாஜிக். கொஞ்சம் இந்த இது கஷ்டமாக இருக்கலாம், ஸோ நான் திரும்ப சொல்கிறேன். இதை சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் தியரிஸ் தட் ஐன்ஸ்டீன் ஹஸ் கிவன் ஹவ் கம் மோர் ஃப்ரம் த பவர் ஆஃப் ஹிஸ் இன்ட்யூஷன் than from the power of his logic. உள்ளுணர்வின் மூலம் சில பிரம்மாண்டமான தியரிஸ் அவரால் கொடுக்க முடிஞ்சது. அவருடைய அந்த E=mc2ன்ற தியரி லீனிங் டவர் ஆஃப் பீஸா அவர் கடந்து நடந்து போயிட்டு இருந்தப்போ திடீர்னு அவருக்கு தோணிச்சான், கடவுள் வந்து அவருக்கு அந்த சக்தியை கொடுத்துட்டார். அப்படி கிடையாது, அவர் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் த பவர் ஆஃப் இன்ட்யூஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதனால் அவர் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆமாம், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் யார் யாரோ இருந்திருக்கலாம். விஞ்ஞானி ஆக்சிஜனை கண்டுபிடிச்சவர் லெவோய்சர்னு நினைக்கிறேன், இல்லை கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க நீங்களாம். லெவோய்சர் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சவர், அவர் தான் ஹைட்ரஜனையும் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சார்னாக்கா ஹிடன் இன்வென்ட், ஹி டிஸ்கவர்ட், ரைட். அவர் வந்து ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது கிலட்டினில் வச்சு அவரை கொண்டுட்டாங்க. அவருடைய தலை எவ்வளோ அபூர்வமான தலை, இல்லை எவ்வளோ நல்ல மூளை அது, ஆனால் அந்த தலை துண்டாக்கப்பட்டது ஃப்ரெஞ்சு புரட்சியில். அவரை கிலட்டில் போடுறதுக்கு முந்தின நாள் கூட உட்காந்து வேக வேகமாக ரிசர்ச் நோட்ஸ் எல்லாம் எழுதியிருந்தாலும், அடுத்த நாள் நானே சாக போகிறேன், எவன் இருந்தா என்ன எவன் இல்லாட்ட அப்படி நினைக்கல. இவங்கள்லாம் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. இது அறிவுத்துறையில். சமூகத்துறையில் அப்படின்னு வந்தால் காந்தி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், கலாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிற போது முதல்ல உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்றதை செட் பண்ணிக்கோங்க. அவங்கள ரொம்ப க்ளோஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். காப்பி அடிக்கலாம், தப்பில்லை. இப்போ காந்தி மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து பிடிவாதமாக ரெண்டு நாள் உண்மையாக பேசி பார்க்கலாம், ரொம்ப கஷ்டம். சும்மா ட்ரை பண்ணுங்களேன், ரொம்ப கஷ்டம். நாலாம் ட்ரை பண்ணி பயங்கரமாக தோத்துருக்கேன், மூணாவது நிமிஷமே ஃப்ளாப் ஆயிரும், மூணாவது நிமிஷமே ஃப்ளாப் ஆயிரும். அவர் இருந்திருக்காரு, வாழ்நாள் முழுக்க இருந்திருக்காரு. சும்மா ஒரு நாள் மட்டும் நான் இனி ஒரு போய் கூட சொல்கிறதில்ல, போயினா வாயில் மாத்திரம் இல்லை மனசால் கூட. ஸோ நீங்கள் இன்ஸ்பிரேஷன் ஆகணும்னு எப்போ உங்கள் மனசில் தோணிடுச்சோ அப்போ உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனோ, என்னெல்லாம் சொல்லாதீங்க, நான்லாம் வந்து தவறுகள் செஞ்சிட்ருக்கிற ஒரு பர்சன் தான், பெர்ஃபெக்ஷனுக்கெல்லாம் போகல இன்னும், மகத்தானவர்கள் இருக்கிறார்கள், அவங்க வாழ்க்கையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. திடீர்னு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பின்னாடி பத்து பேர் வருது நீங்கள் உணர்வீங்க. ஆனால் பின்னாடி வராங்களா திரும்பி திரும்பி பார்க்கக்கூடாது, அப்போ வரமாட்டாங்க யாரும். முன்னாடி உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவரை பார்த்து போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பின்னாடி பத்து பேர் வருவாங்க. அது ஒன்றே ஒன்று தான் டெக்னிக் அது. தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. ஐ எம் உதய பிரகாஷ் ஃப்ரம் மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட். டெய்லி 15 மினிட்ஸ் படிக்கணும்னு நீங்களே, எது ரிலேட்டடாக படிக்கணும், எந்தெந்த மாதிரிலாம் படித்தா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எது இதிலிருந்து படிக்கலாம்? ஓகே, ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க தம்பி. இது வந்து அவங்களுடைய உங்கள் ஆர்வம் என்னன்றது தான். உங்கள் ஆர்வம், எனக்கு வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸில் ரொம்ப ஆர்வம் எனக்கு.
அதனால் எல்லோரும் தினம் 15 நிமிஷம் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் படிங்கன்னு நான் சொன்னேன், என்னோட முட்டால் யாரும் இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிரியாவில் என்ன நடந்துட்டுருக்கு, பாலஸ்டீனில் ஏன் இந்த பிரச்சனை இருக்குது, ஐஎஸ் வந்து ஏன் இவ்வளோ வெறித்தனமாக நடந்துகிட்டு இருக்காங்க, இதோடைய பேக்ரவுண்ட் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு ரொம்ப ஆர்வம் எனக்கு. அதனால் ஒரு நியூஸ் பேப்பரில் 10 செய்தி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு செய்தி இன்றைக்கி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பமாக போகுதுன்னு ஒரு பக்கத்தில் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் சிரியாவில் என்ன நடக்குதுன்னா என் கவனம் இங்கே தான் போகும். தட்ஸ் ஹவ் ஐ எம் மேட். இப்போ உங்களுக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் அதிகம் இருந்தால் உங்கள் கவனம் அங்கே தான் போகும், தப்பில்லை. உங்களுக்கு எது ஆர்வம், என்ன ஆர்வமோ அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்டுங்க. ஆனால் என்ன ஆர்வம் நான் சொல்லும்போது அது சினிமா இந்த மாதிரி விஷயங்களில் இருந்தால் கொஞ்சம் பெரிஃபெரலாக இருக்கும், கொஞ்சம் டீப்பாக. என்ஜினியரிங்கில் அறிவுத்துறையில் உங்கள் ஆர்வம் என்ன, நாட்டு நடப்பில் உங்கள் ஆர்வம் என்ன, எது உங்களுடைய துறையோ அதை தேர்ந்தெடுத்து படிங்கள். எல்லாருக்கும் பொதுவானது, எனக்கு என்ன ஆர்வம்னு எனக்கே தெரியல மேம்னு சில பேர் சொல்லலாம், எனக்கே புரியல எனக்கு எது பிடிக்கும்னு. உங்கள் எல்லாருக்கும் பொதுவானது த ஆட்டோபயோகிரஃபீஸ் ஆர் பயோகிரஃபீஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் லீடர்ஸ். எல்லாரும் அதை படிக்கலாம். சுபாஷ் சந்திர போஸினுடைய வாழ்க்கையை பற்றி படிங்க, அப்துல் கலாமுடைய வாழ்க்கையை பற்றி படிங்க. இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஸ், நீங்கள் எல்லாருமே ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க, மோஸ்ட் ஆஃப் யூ ரைட். ஃபேஸ்புக்கோடைய சிஓஓ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் வந்து ஷெரில் சாண்ட்பர்க் என்கிற ஒரு அசாத்தியமான பெண்மணி. அவங்க ஒரு புக்கை எழுதியிருக்காங்க, லீன் இன் அப்படின்னு. பெண்கள் அவங்களுக்கு என்ன வேணுமோ கையை உயர்த்துங்கன்னு அதுக்கு அர்த்தம், லீன் இன், ஜஸ்ட் ஆஸ்க் வாட் யூ வாண்ட். நல்ல புக்கு, ஜாலியாக படிக்கலாம், ஒன்றும் கஷ்டமே இருக்காது. என்ன படிக்கிறதுன்னு தெரியாதப்போ யூ ஸ்டார்ட் வித் பயோகிரஃபிஸ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று படித்தோடனே இன்னொன்று படிக்கணும்னு ஆசையாக இருக்கும். உங்களுக்கு குறிப்பிட்ட ஆர்வம் இருக்குது, கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், படிங்க. டெண்டுல்கரை பற்றி படிங்க, உலக கிரிக்கெட் வரலாற்றை பற்றி படிங்க. எதுவுமே படிக்க தெரியல கஷ்டமாக இருக்குன்னாக்கா ஸ்டார்ட் வித் பயோகிரஃபிஸ், அது மிக நல்ல ஆரம்பம். சத்தியமாக இந்த சீப்பான ரொமான்டிக் நாவல்ஸில் ஆரம்பிக்காதீங்க, அது உங்களுக்கு உதவியே செய்யாது. தினம் 15 நிமிஷம் படிக்கணும்னு மேம் சொல்லியிருக்காங்கன்னு உடனே குமுதம் எடுத்து சினிமா பக்கத்தில் தினம் 15 நிமிஷம் படித்தா பிரயோஜனம் இல்லை. இது ஒரு நல்ல ஆரம்பம். இல்லைன்னா ஒருவேளை உங்களில் யாருக்காவது கொஞ்சம் ஆங்கிலத்தில் தடை இருந்தால், சில சமயம் புரிய மாட்டேங்குது பேச பயமாக இருக்குது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாங்கி படிங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புரியவே இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை, இருந்தாலும் பிடிவாத நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் முழுக்க படிச்சிடணும். நான் பஸ்ஸில் ஒரு அரை மணி நேரம் வரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு பேஜ் ஃபுல்லாக படிக்கணும். 10 நாள் படித்தா ஈஸி ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் படிக்க வேண்டியதுன்ற அந்த கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நல்லா இருந்தது உங்கள் கேள்வி, தேங்க்யூ. குறிப்பிட்ட ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த ஃபீல்டை படிக்க சொன்னீங்க, எல்லா ஃபீல்ட்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்போ என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையுமே படிங்க, படிப்பதற்கு என்ன லிமிட்டு, லிமிட்டே இல்லாத விஷயம் அதான், சாப்பிட்றதுக்கு லிமிட்டு. எல்லா சாப்பாடும் எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் நாள் முழுக்க சாப்பிட முடியாது, ஆனால் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குன்னு நாள் முழுக்க படிக்கலாம். அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய வரம், எல்லாத்தையும் படிங்க, படிக்க படிக்க பண்டிதன் ஆவாய். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஹலோ மேம், ஐ அம் திவ்யா ஃப்ரம் சிஎஸ்சி. ஹிட்லரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஏன் திடீர்னு இந்த கேள்வியை கேட்டீங்க? புரியல. இல்லை திடீர்னு ஹிட்லர் உங்கள் ஞாபகத்துக்கு எப்படி? இல்லை நல்லவங்களை பற்றியே பேசுகிறீங்கல்ல, ஸோ ஆப்போசிட் ஹிட்லர் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சரி உட்காருங்க, சொல்கிறேன். கொஞ்சம் லாங் ஆன்சர், இதுக்கப்புறம் ஒரு 2 கேள்விகள் அதோட ஓவர், ஓகேயா? கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, நல்ல கேள்வி கேட்டிருக்க, வித்தியாசமாக கேட்டிருக்கப்பா. அண்ட் இட் இஸ் குவைட் சர்ப்ரைசிங். நான் ஒரு பை வச்சுருந்தேன் சாரோட ரூமில் இருக்குது, அந்த பையில் காந்தியை பற்றி ஒரு புக்கை படிச்சுட்டு தான் நான் வந்துட்டுருந்தேன். அந்த புத்தகத்தில் ஹிட்லரை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது, அதை தான் நான் படிச்சுட்டு இருந்தேன், நீ அதே கேட்டது. இட்ஸ் எ குட் கோயின்சிடென்ஸ். ஹிட்லர் வந்து உலகத்தின் சர்வாதிகாரின்னு எல்லாருக்கும் தெரியும். சில பேர் வந்து நான் ஹிட்லருடைய ஃபேன்னு சொல்லிப்பாங்க, அதை ஒரு பெருமையாக நினச்சி சொல்லுவாங்க. காந்திலாம் சுத்த வேஸ்ட்டியா, நம்ம ஹிட்லர் மாதிரி இருக்கணும் அப்படின்னா, அது நான் சொன்னேன் அந்த கெத்தில் சேர்ந்தது, அது கெத்து ஸ்டேட்மெண்ட். அது எல்லாம் நல்லவங்களை எனக்கு பிடிக்கல, கெட்டவங்களை எனக்கு பிடிக்கிறதுன்னு சொல்கிறதே ஒரு கெத்து தானே. ஹிட்லர் வந்து கிட்டத்தட்ட 75 லட்சம் ஜூஸை கொலை பண்ணியிருக்கார், அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 75 லட்சம்
இதில் என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா அவருக்கு குற்ற உணர்வே ஏற்படலை. இல்லை ஒரு பூனையோட வாலை மிதிச்சிட்டா அப்படின்றோம் நம்ம இன்வாலண்டரியா. சின்ன குழந்தையோட கையை மிதிச்சிட்டிங்கன்னு வைங்க, உடனே என்ன செய்வீங்க? ஐயோ, அந்த ஆள் சின்ன குழந்தையாக தேர்ந்தெடுத்து 100,000 குழந்தைகளை கொன்றுருக்கான். ஜெர்மனியின் கடும் குளிரான பிரதேசங்களில் கை குழந்தைகள் ஜூஸ் ஃபேமிலிஸ்லேருந்து பிடுங்கப்பட்டு ஒரு ஓப்பன் ட்ரக்கில் அந்த குழந்தைய அப்படியே ஒன்று மேலே ஒன்று போட்டு, ஒரு ட்ரக்கில் 100 பேர் படுக்கலான்னாக்க 2,000 பிள்ளைய ஏற்றிருக்கான். அதில் ஒன்று மேலே ஒன்றை போட்டு ஓப்பன் ட்ரக்ஸில் கடும் குளிரில் கேம்ப்ஸுக்கு கொண்டு போக சொல்லியிருக்கான். போகிற வழியில் 2,000 பிள்ளையில் 1,000 பிள்ளைக்கு மேலே செத்து போயிடும். அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு பாக்கி 1,000 பிள்ளையும் கேஸ் சேம்பரில் போட்டுருவான். இந்த மாதிரி 75,000 பேரை ஹிட்லர் வந்து கொன்றுருக்கான். எனக்கு அது சுவாரஸ்யமானது என்னென்னா, குற்ற உணர்வே வரல. கடைசியில் ஹிட்லரனுடைய சகாவான முசோலினி 2nd World War இறுதியில் கொல்லப்பட்டார். ஹிட்லரும் முசோலினி ஒரே மாதிரி கிட்டத்தட்ட. முசோலினியும் அவருடைய மனைவியும் பப்ளிக்காக தேவர் ஹங் அப்சைட் டவுன். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? தேவர் ஹங் அப்சைட் டவுன், ஷார்ட் டெட், ஹங் அப்சைட் டவுன் இன் பப்ளிக் சைட். முசோலினியும் அவருடைய ஒய்ஃபும் போகிற வரவெல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சு செருப்பால் அடித்து அப்படி தான் முசோலினி இறந்தார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஹிட்லர் என்ன பண்ணார்? அவருடைய லிவின் கம்பானியன் ஈவா பிரான் அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஹி ஹேட் அ லிவின் கம்பானியன், ஹர் நேம் இஸ் ஈவா பிரான், ஹர் நேம் வாஸ் ஈவா பிரான். ஹி மேரீட் ஹர் அண்ட் வித்தின் 1 hour தே போத் ஷார்ட் தெம்செல்ஸ் டு டெத். இறப்பதற்கு முன்னால் அவளுக்கு தன்னுடைய மனைவி அந்தஸ்து கொடுக்கணும்னு அந்த ஆள் நினச்சிருக்காரு. 75,000 பேரை கொன்ற போது ஏற்படாத குற்ற உணர்ச்சி தன்னுடைய காதலி காதலியாகவே செத்துப்போகக்கூடாது என்பதிலே ஒரு மனுஷனுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு அவளை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உளச்சிக்கல். இல்லை, ஹிட்லருடைய மறைவுக்கு பிறகுதான் ஜெர்மானியர்கள் தாங்கள் செய்த தவறின் வீரியத்தை புரிந்து கொண்டார்கள். அதுவரை ஹிட்லருக்கு அவங்க சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. ஹிட்லர் செய்த எல்லாம் சரின்னு நினச்சாங்க. ஹிட்லர் இறந்ததற்கு பிறகுதான் குற்ற உணர்ச்சி ஜெர்மானியர்களுக்கு ஏற்பட்டது. உலக சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரும் பாடத்தை ஹிட்லர் தான் நமக்கு கொடுக்கிறார். எந்த தலைவர்கள் உங்கள் வெறுப்பை தூண்டுகிறார்களோ அவர்கள் நாளை உங்கள் அழிவுக்கு வழிவகுக்கிறார்கள். எந்த தலைவர்கள் உங்கள் அன்பை தூண்டுகிறார்களோ அவர்கள்தான் நீங்கள் வாழுவதற்கான வழியை உங்களுக்கு சொல்லித்தருகிறார்கள். ஹிட்லருக்கும் காந்திக்குமான வித்தியாசம் இதுதான். நல்ல கேள்வி. I am Sairam from Mechatronics. டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க சிட்டி பேங்க்கில், இந்த மாதிரி ஸ்பீச் கொஷின்ஸ்லாம் வரீங்க நிறைய, ஸோ எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? டைம் மேனேஜ் பண்ணுறதான் தெரியல, என் பாஸ் கிட்ட தான் கேட்கணும். அதை ஹி மே நாட் அக்ரி தட் ஐ எம் மேனேஜிங் மை டைம் வெல். ஸோ முதல்ல என்னென்னா, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டம் தம்பி. ஏன்னா எல்லா வயசுலேயுமே கஷ்டம். ஏன்னா 10th class கஷ்டம், 7th class கஷ்டம். எங்கள் மாமனார் வந்து ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருக்கார், ரொம்ப டைமே இல்லைன்றாரு. சீரியஸாக பொய் இல்லை, பொய்யெல்லாம் கிடையாது, ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அவர் 7 serial பார்க்குறாரு ஒரு நாளைக்கு. ஒன்று ஒன்று கிளாஷ் வந்தால் ரொம்ப டைட்டாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலன்றார். பொய் கிடையாதுங்க, ஹி ஃபீல்ஸ் இட் தட் வே. ஸோ எல்லாருக்குமே டைம்ன்றது கஷ்டம்தான். நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணவே முடியாத விஷயமும் டைம் தான். இட்ஸ் அ லிமிட்டட் ரிசோர்ஸ், எவ்ரி அதர் ரிசோர்ஸ் கேன் பி எக்ஸ்பேண்டட். பணம் இல்லைன்னா பணம் சம்பாதிச்சிக்கலாம், டைம் இல்லைன்னா டைம்லாம் சம்பாதிக்க முடியாது, இருக்கிற டைம் தான். ஸோ என்ன செய்யணும்? முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விஷயம், எல்லாத்தையும் செய்ய முடியாது. அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நான் செஞ்சுருவேன் அப்படின்னாக்கா சூப்பர் மேனாக தான் இருக்கணும், சூப்பர் மேனுக்கே கூட முடியாது. ஸோ எல்லாத்தையும் செய்ய முடியாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, செஞ்சே ஆக வேண்டிய விஷயத்த ரெண்டாக பிரிச்சுக்குங்க, ரெண்டாக பிரிச்சுக்குங்க. அர்ஜென்ட், இம்பார்ட்டண்ட், அர்ஜென்ட், இம்பார்ட்டண்ட். ஓகே, இது ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நான் செய்கிறது அதுதான். இப்போ அர்ஜென்ட்டுன்றது என்ன? இங்கே முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு ஓடணும், இது அர்ஜென்ட்டு. இம்பார்ட்டண்ட்டுன்றது என்ன? எனக்கு ஒரு வாரமாகவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு செக்கப்புக்கு போகணும், நான் என்ன செய்வேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அர்ஜென்ட்டாக இருக்கிறதையே செய்வேன்,
இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பேன். அது என்ன ஆகும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ஒரு நாள் அர்ஜென்ட் ஆகிடும், எனக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற நிலைமை வந்துடும். யார் காரணம், நான் தான் காரணம். அர்ஜென்ட்டையே செஞ்சுக்கிட்டு இம்பார்ட்டண்ட்டை செய்யாமல் இருக்கிறதுனால ஆல் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பிகம் அர்ஜென்ட் திங்ஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு இவ்வளோ தான் டைம் இருக்குது, என் வேலையில் எது அர்ஜென்ட் எது இம்பார்ட்டன்ட், இன்றைக்கி ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணோம் அர்ஜென்ட், வேறு வழி கிடையாது. நான் சொன்ன 15 நிமிஷம் படிப்பு இருக்குல்ல, இல்லை நியூஸ் பேப்பரை படிக்கிறது, அது இம்பார்ட்டன்ட். இஃப் யூ டோன்ட் அலாட் டைம் ஃபார் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஒன் டே இட் வில் பிகம் அன் அர்ஜென்ட் திங். நீங்கள் ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு போவீங்க, அங்கே போய் எனக்கு ஒரு வாரத்தில் சைனீஸ் கற்றுக்கணும்னா முடியாது, ஒரு வருஷம் ஆகும் சைனீஸ் கற்றுக்க. அதுக்கான டைமை நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டு வரணும். ஸோ இட் இஸ் ஒன்லி பிளானிங். பிளான் எப்போவுமே ஃபெயில் ஆகும், எல்லா பிளானும் ஜெயிக்காது, ஆனால் என்ன ஃபெயில் ஆனாலும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் டைம் மேனேஜ்மெண்ட். பேசிக் பாயிண்ட் வந்து இதுதான், டிசைட் இன் யுவர் மைண்ட் வாட் இஸ் அர்ஜென்ட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், அலாட் டைம் ஃபார் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அண்ட் யுவர் அர்ஜென்ட் திங்ஸ் வில் கீப் கம்மிங் டவுன் இன் குவாண்டம். அவ்வளோதான் மேம். இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் மேம், உங்கள் ஆட்டோகிராஃப் கிடைக்குமா மேம்? ஆட்டோகிராஃப் போடுற அளவு நான் பெரிய ஆள் இல்லை தம்பி, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஹலோ மேம், ஐ எம் நந்தினி, ஃபர்ஸ்ட் எம்பிஏ. நீங்கள் காமனாக பி இப்போ பி ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் பற்றி தான் லெக்சரிங் இருந்துச்சு. எம்பிஏஸ்க்கு வந்து இந்த சம்மர் ப்ராஜெக்ட் மெயின் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் புதுசு, ஸோ அதை பற்றி கொஞ்சம் 5 மினிட்ஸ். இல்லை இல்லை புரியல எனக்கு கேள்வி. எம்பிஏ பற்றி ஒரு 5 மினிட்ஸ் சொல்லுங்கள். எம்பிஏ பற்றி நான் பேசணுமா? சரி ஓகே. நான் சொன்னது எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப பொருத்தமாக தான் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன்ப்பா. த கிரிட்டிக்கல் திங் இஸ் யுவர் ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ உங்களுடைய ப்ராஜெக்டை பொறுத்த மட்டும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் அதில் பண்ணாதீங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற விஷயத்தை சிம்பிள் மார்க்கெட் ரிசர்ச் சர்வே, இதுதான் 150 எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்டாக எடுக்கிறாங்க. ஒரு 500 பேரை பார்க்க வேண்டியது, ஆளுக்கு 2 கேள்வி கேட்க வேண்டியது, அதை ரிசர்ச் மார்க்கெட் ரிசர்ச்சாக போட வேண்டியது. இட்ஸ் வெரி சிம்பிள், டோன்ட் டூ தட். உங்கள் மனசு எதில் இருக்குது? நீங்கள் ஃபைனான்ஸ் துறையில் போக விரும்புகிறீங்களா, மார்க்கெட்டிங் துறையில் போக விரும்புகிறீங்களா, டேட்டா அனலிட்டிக்ஸ் துறையில் போக விரும்புகிறீங்களா, ஹெச்ஆர்க்கு போக விரும்புகிறீங்களா, ஆப்ரேஷன்ஸ்க்கு போக விரும்புகிறீங்களா? அந்த துறையில் இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயமோ அதை உங்கள் ப்ராஜெக்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் டூ யுவர் ப்ராஜெக்ட் ஆல் பை யுவர் செல்ஃப். The strength of your job only depends on what you have done for your project and how you are able to articulate. Projectை பற்றி எவ்வளோ பேஷனேட்டாக நீங்கள் பேசுகிறீங்க. ப்ராஜெக்டை பற்றி சொல்லும்போது நான் தான் இந்திரன், நான் தான் சந்திரன், உலகத்திலே சிறந்த ப்ராஜெக்டை நான் தான் பண்ணேன்னு பேசாதீங்க. என்னுடைய ப்ராஜெக்டில் இப்படி தான் நான் நினச்சேன், எனக்கு இருந்த நேரத்தில் இவ்வளவு தான் செய்ய முடிஞ்சுது, இதில் இன்னும் செய்யறதுக்கு நிறைய இருக்குதுன்னு நீங்கள் சொல்லும்போது வி வில் பி இம்ப்ரெஸ்ட். பரவாயில்ல, அது அசஸ்மெண்ட் இஸ் கரெக்ட். நிறைய பேர் ப்ராஜெக்டை பற்றி பேசுமான்னு சொன்னால் உலகத்தில் எல்லாத்தையும் நான் கரைச்சி குடிச்சிட்டுன்றோம். இந்த 300 பக்கத்தில் உலக சரித்திரமே அடங்கியிருக்குன்றோம். அது உண்மை இல்லை, உங்களுக்கே தெரியும். ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது பெருசாக நினச்சிக்கிட்டு ஆரம்பிக்கும், முடிக்கும் போது அதில் பாதி கூட செய்யலை. ஸோ அதை பற்றி ட்ரூத்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு ரிசோர்ஸ் கிடைக்கல, டைம் இல்லை, இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சுது, இன்னும் இவ்வளோ பாக்கி இருக்குது, எப்போவாவது நான் அதை செஞ்சு முடிப்பேன் என்று நீங்கள் பேசுகிற போது உங்கள் மீதான நம்பிக்கை வளரும். எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரே ஒரு விஷயம், நீங்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருந்தால் கூட பி ருத்லெஸ்லி ஆனஸ்ட், பி ருத்லெஸ்லி ஆனஸ்ட் அபவுட் யுவர் ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸ். பிகாஸ் யூ ஆர் அ மார்க்கெட்டிங் பர்சன், டு நாட் திங்க் தட் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ டு கிவ் லைஸ். நேர்மை என்பதற்கு ஒரு வணிக மதிப்பு இருக்கிறது. இஃப் யூ ஆர் ருத்லெஸ்லி ஆனஸ்ட் இன் யுவர் இன்டர்வியூஸ், பீப்புள் வில் லைக் யூ. I know everything. I can manage everything. I'm a great team person, you know. இப்படிலாம் பேசினா அவங்க மயங்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நாங்கள் எவ்வளவு பேரை பார்த்துருப்போம் இந்த மாதிரி. இதெல்லாம் ஜிஜிபின் தான் இன்டர்வியூ பேனலில் இருக்கிறாள் நினைப்பான். ஸோ பி ருத்லெஸ்லி ஆனஸ்ட் அபவுட் வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் அண்ட் வேர் யூ டிசையர் டு க்ரோ. நிச்சயமாக இந்த கேள்வி கேட்பாங்க அவங்ககிட்ட, 5 years ஃப்ரம் நவ் வேர் டு யூ சி யுவர் செல்ஃப். இந்த கேள்விக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸில் பெரும்பாலும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. 5 வருஷத்தில் கம்பெனி என்னவாக இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, அதனால் கேட்க மாட்டாங்க. பட் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு அது கேட்பாங்க. 5 years ஃப்ரம் நவ் வேர் யூ சி யுவர் செல்ஃப், ஹாவ் அ பாத் ஃபார் யுவர் செல்ஃப். ஃப்யூச்சரை நினச்சிக்கிட்டே பண்ண வேண்டிய கோர்ஸ் எம்பிஏ கோர்ஸ்.
ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்கோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டிய கோர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ். ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். You have to invest completely in your future. Where do I want to go? First semester kulla decide pannalanaaka it's difficult. HR poringla, anga poringla, enga poringla, please decide within the first 6 months. And then your time and energy should be spent in reading about it, reading about it, reading about it. Adhudhaan adhukku badhil. Innoru thara MBA students ku thaniya vandu pesuren na. Okay. My name is Kadasi Kelvi. Okay. My name is Hariharan and I'm from CSEA. ஒரு குட் டாக்கராக இருக்கணும்னா நீங்கள் எப்போல்லாம் நம்ம மறந்து போயிடுறோமோ நம்ம ஆக்ட் பண்ணோம். நீங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம வந்து மறந்துட்டோம்னு, அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? அதுக்கெல்லாம் கோனார் உரையெல்லாம் போட முடியாது. இட்ஸ் அ டெக்னிக் யூ லேர்ன், இட்ஸ் அ டெக்னிக். ஓகே, நல்ல பேச்சாளராக இருக்கிறதுக்கு நான் சொன்னது உண்மை தான், ஆனால் அடிப்படையில் நிறைய படிக்கணுங்க. நிறைய படிக்காதவர்களால் பேசவும் முடியாது, எழுதவும் முடியாது. பேசலாம், ஆனால் ஒரு இப்போ நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வரீங்க, சப்போஸ் நாளைக்கு நான் இந்த வீக்கெண்ட் பிஹெச்டி டெக்கில் போய் நான் பேசுகிறேன், நீங்கள் யாராவது ஒருத்தர் பை சான்ஸ் பிஹெச்டி டெக்குக்கு வந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் அன்றைக்கி நல்லா பேசினாங்க, நம்ம இன்றைக்கும் போய் கேட்கலான்னு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி பேசினதை வெர்பாட்டும் நான் அங்கே பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் பயங்கர ஃப்ராடியா, ஒரே ஒரு ஸ்பீச்சை எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பேசுகிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க தானே? நாங்கள் மீடியாவில் இருக்கோம். ஒரு தடவை சொன்னதை இன்னொரு தடவை சொன்னால் 9 பேர் லெட்டர் எழுதுறோம். ஒரு சாரியை ரிப்பீட் பண்ணால் 20 பேர் லெட்டர் எழுதுறாங்க. ஏய் நான் பேசுறது கேளுடானா கேட்க மாட்டேங்கிறான், அவ்வளவு நுட்பமாக பார்க்குறாங்க. ஸோ ரெப்பட்டிஷன் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ரெப்பட்டிஷன் வரத்தான் வரும், வராமல் இருக்கணும்னா அந்த அளவு புது புது தகவல்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி வரும்? யூ ஹேவ் டு ரீட் அ லாட். ரொம்ப கஷ்டம் அது. அந்த தம்பி கேட்ட மாதிரி, வென் யூ ஆர் செக்ரிகேட்டிங் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், இம்பார்ட்டன்ட் படிக்கிறது தான், அர்ஜென்ட் வந்து ஆஃபீஸ் வேலையை பண்ணுறது, வீட்டில் போய் சமைக்கிறது, குழந்தைக்கு பாடம் சொல்லித்தருது, அதை ஏதோ பண்ணிகிட்ருப்போம், இதை பண்ண மாட்டோம். ஸோ திஸ் வில் சஃபர். அதனால் படிக்க 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 அந்த டெக்னிக் வந்து ரிவைஸ் ஆகும். அப்புறம் டு பி வெரி ஃபேர் வித் யூ, பேச்சாளர்களினுடைய ஆரம்ப காலன்றது கஷ்டமானது. இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து என்கிட்டேருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஏன் நான் மீடியாவில் வந்தது உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நான் மீடியாலே இது மட்டும் வந்ததில்லைன்னு வைங்க, உங்கள் ப்ரொஃபஸர் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க போது நீங்கள் கைத்தட்டிருப்பீங்களா? நிச்சயம் கைத்தட்டிருக்க மாட்டீங்க. நான் இதே மாதிரியே பேசினா கூட இந்த அளவு ரிசப்ஷன் எனக்கு கிடைக்காது. ஸோ மீடியா கொடுத்த அறிமுகம் என்பது எங்களுக்கு பெரிய லிஃப்ட். நான் அதுக்கு பாப்பையா சாருக்கு தான் நன்றி சொல்லணும். எங்கேயோ இருந்த என்னை கூப்பிட்டு மீடியாவில் அவர் தான் வந்தார். என்னை விட மிகச்சிறந்த பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்காத வாய்ப்பை அவர் எனக்கு ஏன் கொடுத்தார் தெரியாது. எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம், கடவுளினுடைய தீர்ப்பு அது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணி என்ன? அதான் ஸ்வதர்மம். அந்த ஸ்வதர்மத்தில் நீங்கள் ஈடுபடுற போது உங்களை அறியாமலேயே அந்த டெக்னிக்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். என்னுடைய டெக்னிக் ராஜாவோட டெக்னிக் இல்லை. அவரை மாதிரி நான் பேசினா நான் ஃபெயிலியர் ஆகிடுவேன், என்ன மாதிரி அவர் பேசினா அவர் ஃபெயிலியர் ஆகிடுவார். You have to be on your own. So, அந்த டெக்னிக்ஸை நீங்கள் தான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முதல் கட்டம் என்னென்னா நிறைய படிக்கிறது. நன்றி எல்லாருக்கும் உங்கள் நேரத்துக்கு. Thank you, madam, for the interaction. Thank you.